ஒரு சின்ன சந்தேகம் வந்ததுங்க அந்த இது இருக்கு அவங்களுக்கு. இப்ப நம்ம உடம்பு வந்துங்க, இப்ப இந்த உடம்பு இந்த ஸ்தூல இதுங்கிறாங்க, அப்புறம் மலம்ங்கிறது சூட்சம உடல்னு சொல்றாங்க இல்லைங்க. இப்ப அப்படி இருக்கிறப்ப உடம்பு வந்து இப்ப நம்ம இயங்கிட்டு இருக்கிறப்ப இப்ப தலைவலி வராத வரைக்கும் தலையை பத்தி உணர்வோ, ஒரு நோவு இது வராத வரைக்கும் அந்த உணர்வு உடல் பத்திய உணர்வு வர்றது இல்லை இல்லைங்க. இப்ப அதே மாதிரி மனம்ங்கிறத வந்து ஏதாவது ஒரு டிஸ்டர்பன்ஸ் ஃபார்ம் ஆனா மட்டும்தான் மனதை வந்து உணர்ற மாதிரி இருக்கு இல்லையாங்க. அது வரைக்கும் கூட மனம் வந்து அதுவா இயங்கிட்டு இருக்கு. ஆனா என்னன்னா உடலை விட மனம் வந்து அடிக்கடி டிஸ்டர்பன்ஸ் ஃபார்ம் ஆகுறதுனால மனம்ங்கிறது இருந்துகிட்டே இருக்கிற மாதிரி தெரியுது இல்லைங்க. அது ஏன்னா சதா வந்து ஏதாவது ஒரு தொந்தரவு ஒரு மன கிளேசம் வந்துகிட்டே இருக்கிறதுனால அது அந்த மாதிரி இருக்கு. அப்படி ஆனா உடம்புக்கு வந்து ஒரு டிஸ்டர்பன்ஸ் வர்றப்ப அந்த டிஸ்டர்பன்ஸ்க்கு வந்து அதை மட்டும் ரெகுலர் பண்ணிட்டோம்னா அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா அது திரும்ப இயங்க ஆரம்பிக்கிற மாதிரி மனதுக்கு வந்து ஒரு மெத்தடாலஜிய வந்து நம்ம இந்த அது அதை வந்து ரெகுலேட் பண்ண முடியாதுங்கிறதுதான் மெத்தடாலஜி இல்லையா. வந்து அது ஏன்னா அது அந்த டிஸ்டர்பன்ஸ் வந்து நாம இக்னோர் பண்றதோ அல்லது அதோட இன்ட்ராக்ட் பண்ணாம இருக்கிறது மட்டும்தான் அதுக்குண்டான ட்ரீட்மெண்ட். என்ன அதாவது இப்ப நீங்க ஒரு தண்ணியில ஒரு தண்ணி அப்படியே அசையாம தண்ணி இருக்கு, தண்ணியில வந்து நீங்க ஒரு விரல் வச்சு லேச தொட்டுச்சீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்படியே அந்த தொட்ட இடத்தை சுத்தி அப்படியே ஒரு திவலை மாதிரி அப்படியே ஒரு மாலை மாதிரி ஃபார்ம் ஆகும். செட்டில் ஆயிரும் அந்த அலை வந்து அப்படியே தானாவே செட்டில் ஆயிரும். அது வந்து செட்டில் ஆகிற ப்ராசஸ் தான் அது. இப்ப நம்ம மனசு வந்து இப்ப இந்த டிஸ்டர்ப் ஆகுது அப்படிங்கறது வந்து ஒரு ஒரு உணர்வு பிரஜை ஒரு ஒரு அவேர்னஸ் தெரியுது இல்லைங்க, ஒரு நம்ம ஒரு புரிதல் இருக்கு இல்லைங்க. அது வந்து அந்த நேரத்தை வராதுனால கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த ஆன உடனே ஒரு மூணாவது நிலையில இருந்து நமக்கு தெரிய வருது இல்லைங்க. அதுதான் வந்து கான்சியஸ்னஸ் அல்லது விழிப்புணர்வுன்னு சொல்றாங்க. அவேர்னஸ்ங்கிறது எப்பவுமே எல்லா அனுபவங்களுமே அவேர்னஸ்னால ஆக்கப்பட்டதான், உனக்கு கான்சியஸ்னஸ்னால ஆக்கப்பட்டதுதான். அவேர்னஸ் கான்சியஸ்னஸ் எல்லாம் ஒண்ணு வேற கிடையாது. சரிங்க, அது வந்து ஏதாவது உணர்ச்சியா வரும்பொழுது அது கான்சியஸ்னஸ் சொல்றோம், உணர்ச்சி இல்லாத ஒரு அவேர்னஸ் வந்து அவேர்னஸ் சொல்றோம். அந்த பேஸா இருக்கிறத அவேர்னஸ், அந்த பேஸா இருக்கக்கூடிய கான்சியஸ்னஸ் அவேர்னஸ் கேர் கொடுக்கும். அது ஏதாவது ஒரு அனுபவமா மாறுறத உணர்ச்சின்னு சொல்றோம், அது கான்சியஸ்னஸ் சொல்றோம். மொத்தத்துல ரெண்டும் ஒண்ணுதான், அதுல ஒண்ணும் வேறுபாடு கிடையாது. தண்ணியில வந்து நீங்க தொட்ட உடனே ஒரு அலை ஃபார்ம் ஆகுறது வந்து வெறும் தண்ணியா இருக்கிறது வந்து அவேர்னஸ் வச்சுக்கிடலாம், அந்த அலையா வர்றது வந்து கான்சியஸ்னஸ் வச்சுக்கிடலாம். ரெண்டும் வேற வேற கிடையாது பாத்தீங்களா. தண்ணீருடைய ஒரு ஸ்தலம் தான் இன்னொன்னு அந்த இதுல இதா இருக்கப்ப ஒரு மறதிங்கிறது கொஞ்சம் பொதுவா அப்பப்ப உருவாகுறது மாதிரி உருவாகுமாங்க. அந்த அதாவது அந்த மாதிரி எதுவும் இதாகுமாங்க, ஏன்னா மைண்ட் வந்து இன்ஆக்டிவா ஆகுற மாதிரியான ஒரு ஸ்டேட். அது வந்து கரெக்டான ப்ராசஸ்ல இருக்கதா இல்ல வந்து தவறா வந்து ப்ராசஸ் இது ப்ரொசீஜர்ல வர்றதுனால இதாங்க. ஏன்னா இது வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல தவறு இருந்தா கூட அது ஒரு நடைமுறையை கொண்டு போகுது இல்லையாங்க. அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு இந்த அண்டர்ஸ்டாண்டிங்றது என்னன்னா நமக்கு ஒண்ணும் செய்யறதுக்கு இல்லங்கிறது அண்டர்ஸ்டாண்டிங். சரிங்க, மற்ற ஏதாவது நீங்க வெளியே உள்ள காரியங்களுக்கு நீங்க ஏதாவது ஒரு வகையில நீங்க என்ன செய்யணுமோ அது செஞ்சு வேண்டியதுதான். வெளியே உள்ள காரியங்களுக்கும் ஞானிக்கும் சம்பந்தமே கிடையாது. வெளியே உள்ள வேலை செய்யறதுக்கு ஞானியோட ஒரு வியாபாரிட்ட இன்னும் கொஞ்சம் நல்ல ஆலோசனைகளை தெரிஞ்சுக்கிடலாம். எப்படி சக்சஸ்ஃபுல்லா வாழ்க்கை நடத்துறதுங்கறத ஒரு ஞானியோட ஒரு வியாபாரிட்ட இன்னும் கொஞ்சம் நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு.
சட்டத்தை பொறுத்தளவுலதான் ஞானிட்டு தெரியணும். அதுவும் ஒன்னும் செய்யாம சும்மா இருக்குங்கிற ஒரு பாடத்தை கண்டுபிடிச்சுக்க வேண்டியதுதான். புறத்துல வந்து நம்ம ஈடுபடுறப்ப புற தர்மம் புறத்துக்குண்டான ஒரு ஒரு நியதி, அந்த நியதியை வந்து அனுசரிக்கிறது அல்லது நியதியை மீறதுன்னு ஒண்ணு வருது இல்லையா? ஆமா ஆமா. அந்த நியதியை மீறப்ப திரும்ப அகம் வந்து டிஸ்டர்ப் ஆகும் இல்லையாங்க? என்ன ஆனாலும் ஆயுத போட்டோம், அகம் டிஸ்டர்ப் ஆகுறது கூடாது நினைக்க வேண்டாம். சரிங்க, கவனம் வந்து அங்க அகத்துல நமக்கு வேலையே கிடையாது, டிஸ்டர்ப் ஆனாலும் வேலை கிடையாது. மயிலாடுதுறையில இருந்து ஒருத்தர் போன் பண்ணாரு. அவர் என்ன பண்ணாருன்னா, இங்க நான் பஸ்ஸுக்கு நின்னுட்டு இருக்கேன், ஒரு 9 மணிக்கு நான் ஃபங்க்ஷனுக்கு போன ஒரு இடத்துக்கு, 8:30 ஒரு மணி நேரமா பஸ்ஸுக்கு நிக்கிறேன், அந்த டைமுக்கு நான் போய் சேர முடியாதோன்னு நினைச்சு எனக்கு ஒரே டென்ஷனா இருக்கு. நான் என்ன பண்ணணும்னு கேக்குறாரு. லைவா தான் இது கேக்குற மாதிரி. ஆமா, இப்ப இது நான் என்ன சொல்லணும்னு சொல்லுங்க. நான் பசுக்கலாம், இப்ப வந்து அந்த பஸ் வந்தா ஏறி போகணும், பஸ் வரலாட்டி நம்ம வந்து பஸ் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணணும், இல்ல அதனால என்ன நம்ம திரும்ப வீட்டுக்கு போயிட வேண்டியது அந்த மாதிரி இல்லையா? நீங்களை என்னன்னு சொல்லி சொன்னா, பஸ் வரலன்னு சொல்லி நீங்க டென்ஷன் ஆறுறது தப்பே கிடையாது. பஸ் வரலன்னா நீங்க தாராளமா டென்ஷன் ஆயிடுங்க, பிரச்சனையே கிடையாது. டென்ஷன் ஆகுதுன்னு சொல்லி டென்ஷன் ஆகாதுங்க. அதாவது மனசு வந்து இப்படிதான் இருக்கணும், இப்படி இருக்கக்கூடாது. செயல்படக்கூடாது. புறக்காரியங்கள் எல்லாமே செயல், அதெல்லாம் உலகத்துல எத்தனை எல்லாமே செயல் இருக்கும். அந்த செயலுக்கு எதிராக நீங்க செயல்படும் பொழுது உள்ள டென்ஷன் ஏற்படத்தான் செய்யும், மனசுல பாதிப்பு ஏற்படத்தான் செய்யும். நீங்க ஒரு செயலை எதிர்கொள்ளும் பொழுது மனசுல பாதிப்பு ஏற்படத்தான் செய்யும். சரிங்க, அது நீங்க பாதிப்பு ஏற்படுத்த போட்டோம், அதை பத்தி ஒண்ணுல அந்த பாதிப்பு எதிர்த்து நீங்க என்ன போராட்டம் பண்ணாதீங்க. சரிங்க சரிங்க. இப்ப பஸ் வரல அப்படிங்கறப்ப நம்ம டென்ஷன் ஆகி ஒரு பிரயோஜனம் இல்ல, கொஞ்சம் நிதானமா சிட்டு சொல்லும் பொழுது உங்க நோக்கம் வந்து என்ன தெரியுதுன்னா, பஸ்ஸுக்காக நீங்க டீல் பண்றத பத்தி, பஸ் டீல் பண்ணுங்க, அதை பத்தி பிரச்சனை இல்ல. டீல் பண்ணும்போது உங்களுக்கு டென்ஷன் நேரடியா வந்துருது, அதை பத்தி கிடையாது. நீங்க டென்ஷனே வரக்கூடாதுன்னு நீங்க டீல் பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்க. என்ன லாபம் சப்போஸ் உங்களுக்கு அவசரமான வேலை இருந்ததுன்னா, சரி பஸ் வரல, சரி டென்ஷனா இருக்கு, என்ன பேசாம ஒரு ஒரு ஆட்டோ எடுத்துட்டு போலாம், அல்லது வேற ஏதாவது ஒரு அரேஞ்ச் பண்ணி ஒரு கார் எடுத்து போலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணலாம். அப்ப வந்து நீங்க முந்தைய குறிப்பிடுவீங்க, அதாவது இப்ப ஒரு குழந்தை வந்து அதுக்கு ஏற்படக்கூடிய உணர்வுகளை சீரமைக்கிறது கிடையாது இல்லையா? அது வந்து எமோஷனலா இது பண்ணிட்டு அப்புறம் அது வடிஞ்ச உடனே அதுக்கு அப்புறம் என்ன செயல்பாடு இருக்கோ அது அப்படியே. ஆமா, இப்ப நம்ம வந்து குழந்தை மாதிரி ஆயிரம்ல, நீங்க வந்து உங்க டென்ஷனுக்கு எதிராக நீங்க டென்ஷன் ஆகலன்னு சொன்னா, முயற்சி பண்ணல என்ன அர்த்தம்? நீங்க குழந்தையா செயல்பட்டுறீங்க இல்லையா,
ஆமாங்க ஆமாங்க வெளியில அதிகமா பாக்குறப்ப குழந்தையிலயே குழந்தைகளை இருக்க விடாம அட்வைஸ் பண்றோம். என்ன இப்படி சின்ன பிள்ளை மாதிரி இருக்க இப்ப நல்லா இப்படி மெச்சூர் நடந்துச்சுன்னு சொல்லி எல்லாரையும் குழந்தைகளையே ஒரு அவங்களோட நோக்கம் குழந்தை தன்மையை நம்ம இது பண்ணல, வெளியே அவங்க நடந்துகிட்டு நம்ம கொஞ்சம் இது பண்றோம். குழந்தை மனச வந்து சரி பண்ணணும் நினைக்கிறது வந்து நீங்க குழந்தை கெடுக்கிறது தான். அது குழந்தை தன்மை இல்லாம பண்ணணும்னா அது குழந்தை கெடுக்கணும், அது இன்னொசன்ஸ் நம்ம டிஸ்டர்ப் பண்ண கூடாது. அதனால எக்ஸ்டர்னல் சிச்சுவேஷனை டீல் பண்றதுக்கு அதுக்கு நம்ம கற்றுக் கொடுக்கதான் செய்யணும்.